ஹலோ லேர்னர்ஸ் வெல்கம் டு சுயா மேஜிக்கல் ஃபிசிக்ஸ் இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஹாமில்டன் ஜக்கோபி இக்வேஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நான் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே உங்களுக்கு நான் கிறிஸ்பாக வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இதில் இனிஷியலாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது வந்து ஒரு கனானிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இங்கே டேக் பிளேஸ் ஆகுது அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கிடணும் ஸோ தேட் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆன இந்த கியூபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் மொமெண்டம் அண்ட் டைம்

ஹேமில்டன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஹெச் அப்படிங்கிறத டினோட் பண்ணிருப்போம் இது வரைக்கும் இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அக்கர் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம கேங்கிறத ரெப்ரஸன்ட் பண்ணணும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஸோ இதுதான் வந்து ஹேமில்டன்ஸ் ஈக்வேஷன் ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ கியூஐ டாட் இஸ் ஈக்குவல் டு கே பை தோ பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அக்கர் ஆகிறதுனால இங்க நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னு பார்த்தா இந்த ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கறத நம்ம ஈக்குவல் டு ஜீரோங்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிடணும் ஓகே

ஸோ இதில் வந்து அஸ் ஆல்ரெடி செட் இந்த ஹேமில்டன்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு ஜீரோங்கிறதா எடுக்கிறோம் இல்லையா ஸோ அதே போல் இந்த கே டேர்ம் வந்து நமக்கு இங்கே ஜீரோங்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ இஃப் யூ கன்சிடர் தேட் இன் திஸ் ஈக்குவேஷன் மீன்ஸ் இந்த ஈக்குவேஷன் நமக்கு மாறுறது ஹெச் பிளஸ் தோ எஃப் பை தோ அப்படிங்கிறது ஈக்குவல் டு ஜீரோங்கிறதா நம்ம எழுதிக்கிடணும் ஓகே ஸோ இதை இதே இதை தான் அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஹெய்ச்சுங்கிறதோடைய டிபெண்டிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறத இதில் ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்கேன் அதாவது ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டாக உள்ள q term தான் qi இன் போட்டுருக்கது கியூ ஒன் டூ வரைக்கு அது வரைக்கும் அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் அதே போல் பி டேம்க்கு பதிலா வந்து நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் term இந்த uh, f2 டூ அப்படிங்கிறது வந்து ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் டேம் உள்ளதாக வச்சு எழுதியிருக்கிறேன் ஸோ இன்ஸ்ட் ஆஃப் do பி பை டோ கியூ ஒன் do பி டூ பதிலாக ஸோ தோ எஃப் டூ பை தோ கியூ ஒன் இட் கோஸ் ஆன் அப் டு தோ எஃப் டூ பை தோ கியூ என் அண்ட் தென் ஒன் ஸோ இந்த மூணு டேர்மையும் டிபெண்ட் பண்ணி இந்த ஹேமில்டன் ஃபங்க்ஷன் இருக்குது பிளஸ் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எஃப் டூவை கன்சிடர் பண்ணுறனால இந்த எஃப்ங்கிறதுல வந்து நான் எஃப் டூ அப்படிங்கிறதையும் நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் இதில் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது ஸோ இதுதான் வந்து ஃபேமஸான ஆன ஹேமில்டன் ஜகோபி ஈக்குவேஷன் ஸோ அடுத்து உள்ளதை பாருங்க இந்த எஃப் டூ எங்கெல்லாம் இருக்குதோ அதுக்கு பதிலாக அனதர் ஃபங்க்ஷன் அதாவது ஹேமில்டன் பிரின்சிபல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எஸ்ங்கிறது வந்து இட் இஸ் நத்திங் பட் அண்ட் பிரின்சிபல் ஃபங்க்ஷன் ப்ரின்சிபல் ஃபங்க்ஷன் ஸோ அதை தான் வந்து எஸ்ங்கிறதை இங்கே நம்ம ரெப்ரஸண்ட் பண்ண போகிறோம் ஸோ ஹெச் ஆஃப் கியூ ஒன் அப் டு க்யூஎன் அதே போல் எஃப் டூ இருக்கிற இடத்துல எஸ்ஸுங்கிற டம் பட்டு மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கு ஸோ இதோடைய சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹியரிட்டஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப்ங்கிறதா இருக்குது ஓகே ஸோ அடுத்து உள்ளது பிஐ இஸ் ஈக்குவல் டு ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எஃப் டூக்குரிய கரஸ்பாண்டிங்கான டேம் தான் இந்த இது இது ப்ரீவியஸ் செஷன்ஸில் நான் எடுத்திருக்கிறேன் கிளாஸ் அதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு கிளான்ஸ் ஸோ இந்த இத வந்து எப்படி எழுதியிருக்கிறோம் F2 டூக்கு பதிலாக நம்ம எஸ்ங்கிறதை ரெப்ரசன்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன் அவளவுதான் and then bracket டேர்மில் இந்த செகண்ட் ஒனில் பாருங்கள் பிங்கிற டேமுக்கு பதிலாக வந்து ஐஹ் சப்ஸ்டியூட்ட constant டேர்ம் ஆல்ஃபா அப்படிங்கிறது அது ஒரு வேரியேஷன் இருக்குது ஸோ q, alpha, ஆல்ஃபா அப்படிங்கிறது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் ஹேமில்டோனியன் பிரின்சிபல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் எஸ் எஸ்இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டிவ் கியூஐ டாட்டுக்கு முதல்ல பண்ணியிருக்கிறேன் தோ எஸ் பை தோ கியூஐ இன்ட்டு க்யூஐ டாட் நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா டைம் வச்சு பண்ணணும் தோ எஸ் பை தோ ஆல்ஃபா ஐ இன் டு ஆல்ஃபை டாட் தென் லாஸ்ட்டாக டைம் குறிப்பிட்ட டேம் தோ எஸ் பை டோ டி ஸோ ஹியர் ஐ ஹாவ் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்காது அதை தான் அங்கே அடுத்து எழுதியிருக்கிறேன் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த இதுக்கு பதிலாக ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்க டேம் பிஐ டேர்ம் இது ஜென்ரலாகவே பிஐ இஸ் ஈக்குவல் டு தோ எஸ் பை தோ கியூஐங்கிறத நம்ம போடுவோம் இல்லையா ஸோ அதனால் சம்மேஷன் ஐ பிஐ கியூஐ டாட் மைனஸ் இந்த டேர்முக்கு பதிலாக ஹேமில்டோனியன் டேர்ம் அதாவது இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் அப்படிங்கிற டேர்மை நான் இங்கே சப்ஸ்க்ரூப் பண்ணியிருக்கேன்

ஸோ ஹேமில்டன் ஜக்கோபி ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கோடு வந்து மீட் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு தேங்க் யூ